வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஆறு மிஸ்டர் சி கடலூர் மாவட்ட செய்திகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பாமகவினர் நேற்று கடலூர் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார் அதன்படி நேற்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் பழைய கலெக்டர் அலுவலகம் எதிரே கொட்டு மழையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் மாநில இளைஞர் அணி சங்க தலைவர் விஜயவர்மன் வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் மதி மகாலிங்கம் விஜய் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் மாநில துணை பொதுச் செயலாளர் தாமரைக்கண்ணன் தலைவர் சண்முகம் முன்னாள் துணை செயலாளர் தர்மலிங்கம் இளைஞர் சங்க துணை செயலாளர் சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இயல்பான மழைதான் பெய்கிறது என்றும் எனவே கடலூர் மாவட்ட மக்கள் ரெட் அலர்ட் பற்றி அச்சப்பட வேண்டாம் என்று மாவட்ட கலெக்டர் அன்பு செல்வன் கூறியுள்ளாா் கடலூர் மாவட்ட மாவட்ட கலெக்டர் அன்பு செல்வன் நேற்று நிருபர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியது தமிழ்நாடு புதுச்சேரியில் மிக பலத்த பணி பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறதைத் தவிர கடலூர் மாவட்டத்திற்கு என்று தனியாக ரெட் அலர்ட் எதுவும் அறிவிக்கவில்லை எனவே மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் இயல்பான பருவமழைதான் பெய்கிறது என்றும் அப்படியே வெள்ளம் வந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என்றும் எனவே மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அனைத்து கிராமங்களிலும் அந்தந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களும் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் எந்தவித முன் அனுமதியுமின்றி விடுப்பு எடுக்கக்கூடாது என்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் தலைமையிடத்தில் தங்கியிருக்க வேண்டும் ஒருவேளை மழை அதிகமாக பெய்து வெள்ளம் சூழ்ந்தால் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி தங்க வைத்து உணவு சமைத்துக் கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இருபத்தி எட்டு புயல் பாதுகாப்பு மையங்களையும் பதினான்கு பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளதாக நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கள் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் அரிசியும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு மெட்ரிக் டன் சர்க்கரையும் நூற்றி எழுபது மெட்ரிக் டன் கோதுமையும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டால் அடைப்பதற்கு எண்பதாயிரம் மணல் மூட்டைகளும் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழு சவுக்கு கட்டைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் மீனவர்களுக்கு உதவும் வகையில் மூன்று கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை மிக மலத்தவளை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து மீனவர்கள் அனைவரும் கரைக்கு திரும்பி வருகின்றனர் இந்நிலையில் வானிலை எச்சரிக்கை மையம் தொடர்பாக மீனவர்களுடன் உடனுக்குடன் தெரிவிக்கும் விதமாக கடலூர் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் கட்டுப்பாட்டு அறைகள் தொடங்கப்பட்டுள்ளது கடலூர் முத்துநகர் கட்டுப்பாட்டு அறையை மீன்வள்துறை உதவி இயக்குநர் கங்காதரன் தொடங்கி வைத்தார் கடலூர் முதுநகர் கட்டுப்பாட்டு அறையை பூஜ்யம் நான்கு ஒன்று நான்கு இரண்டு இரண்டு மூன்று எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மீனவர்கள் தகவல்களை பெறலாம் என்றும் இதில் வானிலை மைய அறிவிப்புகள் கடலுக்குள் யாரேனும் மீனவர்கள் சென்றிருந்தால் அவர்களுக்கு உடனுக்குடன் தொழில்நுட்ப உதவியுடன் தகவல் தெரிவிப்பது அவர்களது நிலை குறித்து அறிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாட்டு அறையில் மீன்வளத்துறை ஆய்வாளர் அண்ணாதுரை மீன்வள மேற்பார்வையாளர் அறிவிந்தன் உட்பட அதிகாரிகள் பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் கடலூர் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு வட்டார தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் வட்ட செயலாளர் ஜெயராமமூர்த்தி முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் ஜெயராமன் மாவட்ட இணை செயலாளர் சுரேஷ் முன்னாள் வட்ட செயலாளர் இளையராஜா வட்ட பொருளாளர் தனிக்காச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகள் குறித்து பேசச் சென்ற கிராம நிர்வாக அலுவலர்களை ஒருமையில் பேசிய சப்கலெக்டரையும் அவரின் நேர்முக உதவியாளரையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சப்கலெக்டரை கண்டித்து வருகின்ற எட்டாம் தேதி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை திருவாரூர் தஞ்சை உட்பட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் சிறு விடுப்பு எடுத்து கடலூர் சப் கலெக்டர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளதாக மண்டல செயலாளர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் வெளிப்படையான நிர்வாகத்தை பராமரித்தல் என்ற தலைப்பிலான இரண்டு நாள் கருத்தரங்கம் நெய்வேலி கற்றல் மேம்பாட்டு மையத்தில் நேற்று தொடங்கியது என்எல்சி இந்தியா நிறுவன அதிகாரிகளுக்காக கண்காணிப்புத்துறை சார்பில் நடத்தப்படும் இந்த கருத்தரங்கை நிறுவன தலைவர் ராகேஷ்குமார் தொடங்கி வைத்தார் அவர் பேசியது தகவல் தொழில்நுட்ப வசதிகளை என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது செயல்பாடுகளில் அறிமுகம் செய்துள்ளதன் மூலம் பணிகளில் வேகம் துல்லியம் வெளிப்படைத்தன்மை நண்பகத்தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் தரவுகளில் அடிப்படையில் முடிவு எடுத்தல் சிறப்பான தகவல் தொடர்பு போன்றவற்றில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார் அவர் என்எல்சி இந்தியா கண்காணிப்புத்துறை தலைமை அதிகாரி டி வெங்கடசுப்பிரமணியன் கருத்தரங்கின் நோக்கம் குறித்து பேசினார் நிறுவன இயக்குநர்கள் தங்கபாண்டியன் விக்ரமன் கண்காணிப்புத்துறை தலைமை பொது மேலாளர் ராகவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கருத்தரங்கள் நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் அதிகாரிகள் சுமார் நூற்றி ஐம்பது பேர் பங்கேற்று பயிற்சி பெறுகின்றனர் கருத்தரங்கம் இன்றும் நிறைவு பெறுகிறது இத்துடன் கடலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஆறு இணையதள வானொலி வழங்கும் செய்திகள் அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னத்துடன் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வருகிறது எட்டாம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேர பணியில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளாா் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பால் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதித்ததை உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முதல் முறையாக மதுரையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளோம் என்று பக்தர்கள் கண்ணன் கூறியுள்ளார் ஆரணி வட்டாரத்தில் கமண்டல நாகநதியில் தொடர்ந்து நடந்து வரும் மணல் கொள்ளைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளுமே காரணம் என்று ஆரணி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் ரெட் அலர்ட் எதிரொலியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த இருநூறு பேர் நான்கு மாவட்டங்களுக்கு சென்றுள்ளனர் சென்னையில் இடியுடன் கனமழை பெய்து வருகிறது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கும்பகோணம் ஐயம்பேட்டையில் ஆசிரியர் கணேசன் என்பவர் வீட்டில் முப்பது சவரன் நகை திருடப்பட்டுள்ளது ஆசிரியர் கணேசன் திருப்பதி சென்றிருந்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் நீர்நிலைகளை பாதுகாக்க கோரிய வழக்கில் வருகின்ற பதினோராம் தேதி மதுரை கலெக்டர் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற குமரி மீனவர்கள் நானூற்றி இருபத்தி ஒர் பேரில் இருநூற்றி பதினைந்து பேர் கரை திரும்பியுள்ளனா் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிப்பதால் நூற்றி இருபது படகுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவை கரை திரும்பி வருகின்றன இந்தியாவில் சீக்கியர்களுக்காக தனி நாடு கேட்டு போராடி வரும் பாபர் கல்சா பயங்கரவாத இயக்கத்திற்கு இந்தியா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜப்பான் ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன ரயில்வே உணவாக ஒப்பந்த முறைகேடு வழக்கில் ராப்ரி தேவி அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு ஜாமீனை நீட்டித்த டெல்லி நீதிமன்றம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காணொலி காட்சி மூலம் லாலு பிரசாத் யாதவ் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது அதிமுகவுடன் இணைய தூதுவிட்டும் முடியாததால் தற்பொழுது கட்சியை உடைக்க டிடிவி தினகரன் முயற்சி செய்கிறார் என்று நாமக்கல்லில் நேற்று மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான சம்பா நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மேலும் நாற்றாங்காலிலும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான நடவு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் சொட்டுநீர் பாசனம் பற்றி பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர் கே எஸ் பழனிசாமி தகவல் தெரிவித்துள்ளார் மாவட்டம் முழுவதும் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாகும் பகுதியாக தொன்னூற்றி ஒன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்துறை வெளியிடப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் தபால் அலுவலகங்கள் மூலம் மின் கட்டணம் செலுத்துவோரின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் நிலை உள்ளதால் மின் வாரியம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் மாநில தேர்தல் தேதிகளை இன்று மதியம் தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது இந்தியாவில் ஏற்படும் வெள்ள அபாயம் குறித்த எச்சரிக்கை அறிவிப்புகளை கூகுள் நிறுவனம் வெளியிடுகிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தொடர்ந்து அடுத்த மாதம் பதினாறாம் தேதி முதல் பெண்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவிலை நிர்வகித்து வரும் திருவைதாங்கூர் தேவசானம் போர்டு தெரிவித்துள்ளது ஆசியாவின் டெட்ராய்டாக சென்னை திகழ்வதாக தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்துள்ளார் முத்தலாக் அவசர சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான மனுவிற்கு மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்துக்கள் தெய்வமாக வணங்கும் பசுக்களை பாதுகாக்க முஸ்லீம்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே கோரிக்கை விடுத்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் கோலி ஜடேஜாவின் சதத்தின் உதவியுடன் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்துள்ளார் நாட்டில் நூற்றி இருபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்து நக்சல் ஆதிக்கம் இப்பொழுது இரண்டு மாவட்டங்களாக குறைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் உரிமை மீறல் புகார் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் கிரண்பேடி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று அன்பழகன் தெரிவித்துள்ளார் இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கத்தின் விலை நிலவரம் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி விற்கப்படுகிறது வெள்ளியின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி ஐம்பது காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பெட்ரோலின் விலை எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளாக ஒரு லிட்டருக்கு இருந்து வருகிறது டீசலின் விலை ஒரு லிட்டர் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளாக இருந்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது